ஹாய், வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி கோவக்காய் ஃப்ரை. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. கோவக்காய் அரை கிலோ கழுவி வச்சுருக்கேன். அதை வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். வாணலியை அடுப்பில் வச்சு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடான உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஒரு அரைப்பதமாக ஃப்ரை ஆனால் போதும். இதில் வந்து பாதி எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ இது பாதி போதும், போட்டால் போதும். போட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே எடுத்து வச்சுட்டு மீதியை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப தீ அதிகமாக எரிக்காமல் சிம்மிலேயே வச்சு கிளறி விட்டு இப்போ பாருங்கள், ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் போட்டுக்குவோம். மீதி இருக்கிற கோவக்காவும் போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆயிலே, வாணலியில் இருக்கிற அந்த ஆயிலையே கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ ஜீரகம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு பல்லும் கொஞ்சமாக இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதை இப்படி வணக்கி விட்டுக்குவோம். இது கூட கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பூண்டு மல்லி இலை வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ மல்லி இலை போட்டுக்கலாம். நல்லா இதை சிம்மிலேயே வணக்கி விட்டுக்குவோம். இப்போ ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தது, அதையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். சிம்மிலேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் அந்த வறுத்து வச்சுருந்த கோவக்காவை போட்டுக்குவோம். அரைப்பதமாக வணக்கி வச்சுருந்த கோவக்காவை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் என்னென்னு பார்த்துருவோம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நல்லா முருகலாக ஃப்ரை ஆகி வரும். நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ லெமன் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் விடுவோம். புளிப்பு சுவை விரும்புகிறவங்களுக்கு மட்டும் போட்டால் போதும், தேவையில்லைன்னா விட்டுறலாம், போட வேண்டியதில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த புளிப்பு சுவையோடு சாப்பிட நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.